வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன் வித்தியாசமான பரிகார முறையை சொல்லி கொண்டு வருகிறேன் என்னுடைய நிகழ்ச்சி பிடிச்சி நிறைய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நிறையா வியூவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி அதே மாதிரி என்னுடைய இந்த புதுசாக என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள் எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பிடம்னு சொல்லக்கூடிய எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் நிறைய பழைய வீடியோஸ் நிறையா வித்தியாசமான பரிகாரம் நீங்கள் எங்கும் கேட்காத வித்தியாசமான பரிகாரங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன் ஸோ அதை பாருங்கள் பார்த்தா உங்களுக்கே பிரமிப்பு ஏற்படும் இப்படிலாம் பரிகாரம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கே பிரமிப்பு ஏற்படும் அதே மாதிரி வெளியூர் அன்பர்கள் தொலைபேசி மூலமாக என்னிடம் தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்கலாம் தயவு செஞ்சு பொருட் செலவு செஞ்சுட்டு நேரில் வர வேண்டாம் தொலைபேசி மூலமாகவே நீங்கள் பார்க்கலாம் நேரில் வந்தால் என்ன சொல்ல போகிறனோ அதைத்தான் உங்களுக்கு ஃபோனில் சொல்ல போகிறேன் சில நண்பர்கள் ஃபேமிலியோடு பணம் செலவு பண்ணிட்டு வர்றாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கே ஏன்னா அன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை சம்பாதிச்சு இவ்வளோ தூரம் செலவு பண்ணி அவங்க வர்றாங்க ஸோ அதனால் அதை தவிருங்க அதே மாதிரி இப்போ இந்த கும்பராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் விகாரி வருடத்தில் இந்த கும்பராசிக்கான ராசி பலன் என்னங்கிறத பார்க்க போகிறோம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி எங்கே இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல ஆனால் அவர் பலம் பொருந்து இருக்கார் இந்த ராசிக்கு ரெண்டு குடையவரே லாப வீட்டில் இருக்கார் இந்த கும்பராசிக்கு ஏழு குடைய சூரியனை இங்கே சனி பகவான் பார்க்குறாரு அப்போ ரெண்டாம் அதிபதி லாப வீட்டில் இருக்கார் இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதி சூரியனை சனி பகவான் பார்க்குறாரு கும்பராசிக்கு பத்தாம் அதிபதி செவ்வாயும் பார்க்குறாரு ஒரு கூட்டு முயற்சியில் தொழில் துவங்க தயவு செஞ்சு துவங்குவதை தள்ளி போடுங்க அதே மாதிரியே கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுக்கு வர்றதுக்கான காலம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழு கூடியவரை சனி பகவான் பார்க்குறாரு மூணாம் அதிபதி பார்க்குறாரு பத்தாம் அதிபதியும் பார்க்குறாரு ஸோ பத்தாம் இடம் கௌரவம் மனைவியிட்ட கௌரவம் பார்க்காதீங்க தோற்றுடுவீங்க ஸோ உங்கள் உங்கள் மனைவிங்கிறவங்க கடைசி வரைக்கும் உங்கள் கூட வரக்கூடியவங்க ஸோ குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய காலம் கவனமாருங்க இருங்க கூட்டு முயற்சி தொழிலை தள்ளி போடுங்க உங்கள் ராசிக்கு அதே மாதிரியே நாலாம் அதிபதி நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்கள் ராசிக்கு மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் லாபம் வீட்டில் இருக்கார் ஸோ தொழிலில் ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம் உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கார் மூணுங்கிறது முயற்சி நாலுங்கிறது சொத்து ஸோ உங்கள் முயற்சி செய்தால் ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அஞ்சுக்கும் எட்டு கூடியவரே உங்கள் உங்கள் ராசியில் வந்து உட்காந்துட்டார் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டம் எட்டுங்கிறது அதிர்ஷ்டம் அஞ்சுங்கிறது உழைக்காத வருமானம் அதை யார் பார்க்குறாங்கன்னா ராகு பார்த்துக்கிட்டு இருக்காரு கேதுவும் பார்க்குறாரு ஸோ அந்த லாட்ரி சீட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிருங்க குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் சேர்க்குறது குழந்தைகளுக்கான படிப்புக்கான செலவுகளுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு மூலமாக உங்கள் கஷ்டத்தை குறைச்சிக்கலாம் அதே மாதிரியே உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி சந்திரன் பத்தாம் இடத்துல இருக்காரு ஸோ வேலையில் ஒரு மாற்றம் உத்தியோகம் டிரான்ஸ்ஃபர் முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ரெண்டு குடையவரே லாப வீட்டில் இருக்கிறனால இந்த மாதம் நல்ல ஒரு வருமானமும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம் ஸோ குடும்பத்தில் பிரச்சனை சண்டை சச்சர வரக்கூடிய காலம் இது ஸோ அதே மாதிரி மேலதிகாரிகளால் டார்ச்சரை சந்திக்கக்கூடிய காலம் இது அது அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்ணாடி வாங்குங்க முகம் பார்த்து உடச்சி போட்டுருங்க டெய்லி செல்ஃபி எடுத்து டெலிட் பண்ணுங்கள் இந்த பங்குனி மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலை உங்களை சந்திக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்